க்ரியேட் பண்ணதுக்கு பிள்ளைகளை ஆட்டோமேட்டிக்கா எப்படி பாடத்துல இன்ட்ரஸ்ட் க்ரியேட் பண்றதுன்னு. ஸோ எஸ் அ பேரண்ட்ஸ் உங்களோட பங்கு எங்கெங்க இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பா நீங்க வந்து அன்றாடம் உங்க பிள்ளைகளோட இதில் நீங்க யூஸ் பண்ணும் போது அவங்கள்ட்ட இருந்து நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இல்லாட்டி வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் விற்கிது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் நிறையா வாங்கிக்கிங்க. ஒதுக்குப்புறமாக தயவுசெய்து இந்த இது ஸ்டார்ஸை வந்து, அதாவது பிள்ளைங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்க அது குட் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கொடுக்கும் போது அவங்கள வந்து அவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வரும்போது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலேருந்து ஆளுங்க யாருன்னா வீட்டுக்கு வந்து மொதல் இடம் பார்க்குற இடம் அந்த இடத்துல வந்து உங்கள் பிள்ளைங்களோட அப்ரிஷியேஷனோட இதை வந்து நீங்கள் அங்கே வைங்க. அப்போ பேரண்ட்ஸ் வெளியிலேருந்து யாருன்னா உள்ள வீட்டுக்கு வரும்போது இது என்னதுன்னு அவங்க கண் பார்வை அங்கே தான் போவோம். அப்போ நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து ஓ ஐம் டூயிங் குட் டுடே, ஸோ அம்மா கிவ் மீ தீஸ் ஸ்டார்ஸ், அப்பா கிவ் மீ தீஸ் ஸ்டார்ஸ் அப்படின்வாங்க. இது எல்லாம் இப்போ உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து 2 வயது பிள்ளைங்க 3 வயது பிள்ளைங்க இருக்கலங்க, பை ஆல் மீன்ஸ் இப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்கள தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுத்து அவங்களே போயிட்டு அங்கே அவங்க ஒட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு உற்சாகமான ஒரு விஷயம். ஒரு 10 வயசு 12 வயசு 13 ஒரு செகண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அந்த சமயத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா பிள்ளைங்க கேட்காது. இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து டிசிப்ளின்றது வந்து ஆரம்ப காலத்திலே வந்து பிள்ளைங்களோட மனதில் வந்து நம்ம விதைக்கணும். இது விதைச்சா தான் அந்த பிள்ளைங்க வந்து 4 வழியில் போகும்போது நம்ம சொல்கிற பிச்சை கேட்டுக்கிட்டு எல்லா விஷயங்களும் வந்து கேட்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இப்போ தான் பிள்ளைங்க வந்து வெரி யங் சைல்ட்னா பை ஆல் மீன்ஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட் த இந்த ஸ்டாங்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெரி இஃபெக்டிவ், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு வழி. இன்னொன்று வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது. நாட் நெசசரி யூ நீட் டு பாய் ஆல் த எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு அழகாக பேக் பண்ணி கூட நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து படிக்க உட்கார்ற நேரம். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த சர்டன் டைமில் வந்து படிக்க உட்காரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரூல்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த ரூல்ஸ் மொதல் போடும் போது பிள்ளைங்க மொதல் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க, பேரண்ட்ஸ் தான் மொதல் பண்ணணும். ஒரு அம்மாவோ அப்பாவோ வீட்டில் இருக்கும் போது பிள்ளைங்க புக்கு எடுத்து படிக்கும் போது நீங்களும் எதனாச்சும் ஒரு மேகசின்ஸ் எதனாச்சும் உங்களுக்கு பிடிச்சமான நாவல்ஸை எதனாச்சும் எடுத்து வச்சு நீங்கள் படிங்க. தயவுசெய்து ஃபோன் எடுத்து வச்சு நான் ஃபோனில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடாதீங்க, அது ஓக்கட் ஆகாது. நாளோடையில அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மனசில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கருத்து வந்து பதிவு அடைஞ்சிடும். ஸோ பாருங்கள், பிள்ளைங்க நம்மளே தான் பார்க்குறாங்க, அப்போ நீங்கள் தான் ரோல் மாடலாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த 1 ஹவர் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஒரு விஷயம் வந்து முழுமையாக அடையிறதுக்கு நீங்கள் முதல் காரணமாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து நிறைய பேசணும். ஓகேங்களா? இது நிறைய நீங்கள் பேச பேச வந்து பிள்ளைகள் இதில் நம்ம நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்டிமோனியாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு இஃபெக்டிவான வந்து ஒரு வே. ஒரு 15 வயசு பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட அட்வைஸ் கொடுத்தா கூட ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவங்கள்ட்ட இருக்காது. இது இப்போ நான் சொல்கிற இந்த எல்லா விஷயங்களும் வந்து பிள்ளைங்க யங்காக இருக்கும் போது ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ப்ளீஸ் தடா இப்படி நீங்கள் ஆரம்பிக்கலையா தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிங்க. நிறைய பேசுங்க பிள்ளைங்கள்கிட்ட, நிறைய கதைகள் சொல்லுங்கள், நல்ல நன்னறி கதைகள் சொல்லுங்கள். வாழ்க்கையை பற்றி பேசுங்க, வாழ்க்கையின் கதைகளை பேசுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவங்களோட மனதில் வந்து அவங்க ஆள் மனதில் வந்து இதெல்லாம் பதிவு பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து கேட்கும் போது ஏதோ வந்து கேட்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும், ஆனால் இது எல்லாமே அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிவு பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும். பிள்ளைங்க வந்து ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க, இது ஏன் அது ஏன்ட்டு. அப்போ திருப்பி நீங்களும் ஒரு கேள்வி கேட்கணும், ஸோ வை லைக் திஸ் ஓகே அப்படின்னே திருப்பி நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சனை க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து திங்க் பண்ண வைங்க. நீங்கள் திங்க் பண்ண வைக்கும் போது தான் அவங்களோட நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ருந்து எடுக்க முடியும். இந்த விஷயம் வந்து நீங்களும் அவங்கள கேள்வி கேட்கும் போது அவங்களும் நீங்கள் தேட சொல்லலாம், ஒரு தேட சொல்லலாம். ஒரு வந்து ஒரு 6 வயசு 7 வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களும் வந்து ஓகே இது உங்களுக்கு தெரியலையா, இதை வந்து உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், இதை நீங்கள் தேடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னங்க நம்ம அங்கே செய்கிறோம், பிள்ளைங்களை வந்து இப்போ என்னது படிக்கிறதுக்கு தூண்டுறோம்.
கண்டிப்பாக போய் தேடும் போது அது என்னன்னு படிக்க தான் செய்வாங்க. அப்போ படிக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க வீட்டில். புக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் பற்றி தான் அவங்க படிக்கணும், அதாவது சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி தான் புக்கு வாங்கி கொடுத்து அவங்க படிக்கணும்னு இல்லைங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட புக்கு நிறைய இருக்குது, கார்ட்டூன்ஸ் இருக்குது, காமிக்ஸான இது இருக்குது, நிறைய இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க. ஸோ அவங்க அங்கே வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். படிக்கிற சூழல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி சூழல் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சமான இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃபுட்பாலு அந்த மாதிரின்னு சொன்னோம்னா, நீங்கள் வந்து ரூமில் வந்து அவங்க பிடிச்ச டீமோட இதை வந்து அவங்க நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து திஸ் த வே டு க்ரியேட் அ இன்ட்ரெஸ்ட். நம்ம அவங்க பிள்ளைங்க நினச்சிருப்பாங்க, ஓ அம்மா எனக்கு பிடிச்சமானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. பட் வந்து இன்டைரக்ட்லி நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்து அவங்களுக்கு பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இதுவும் ஒரு வழி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு. சில சமயத்தில் பிள்ளைங்க வந்து என்னதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெனட்டிக் கேம்ஸ் இருக்கும், இது இந்த கேம்ஸ் நான் கண்டிப்பாக விளையாடி ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும், இவ்வளோ ஸ்கோப் பண்ணி ஆகணும்ன்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு விதிமுறை போடுங்க, ஒரு ரூல்ஸ் போடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சமான கேம் வந்து அம்மா விளையாட விடணுன்னா ஐ வில் கிவ் யூ ஹாஃப் அன் அவர் நீ அது செய்யணும்னா, பட் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதில் சிறப்பாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கொடுப்பேன் அப்படின்னும் போது பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணணுன்றது மொதல் அந்த பாடத்தை வந்து முடிக்கணுன்ட்டு ஆர்வம் வரும், அதுக்கப்புறம் கேம்குள்ளே போவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேம்னு கொடுத்தம் போது நீங்கள் டைம் செட் பண்ணி தான் ஆகணும். அவங்க இஷ்டப்படி எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் விளையாடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இன்னொரு இது பிள்ளைங்களை எப்படி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலான்னா, டைம் மேனேஜ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நீங்கள் புகட்டும் போது அவங்க யங் ஏஜில் தான் நீங்கள் நீங்கள் வந்து அவங்கள கரெக்டான இதில் எடுத்துகிட்டு வர முடியும். 2 வயசு 3 வயசு 4 வயசுலாம் சிறப்பான, நம்ம பேரண்ட்ஸ் முக்கால்வாசி நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ 2 வயசு 3 வயசுலாம் வந்து விளையாடுற வயசு, 4 வயசு 5 வயசுலாம் வந்து ரொம்ப பிள்ளைங்களை வந்து பாடத்தில் தக்கான் பண்ணக்கூடாது, அவங்க வந்து விளையாடுற வயசு. இப்போ பாருங்கள், விளையாடுற வயசு தான் இல்லைன்னு சொல்லலை, அதே சமயத்தில் இந்த விளையாடுற வயசுலேயும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அந்த பிள்ளைங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அவங்க பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த வயசில் தான் அவங்க டிசிப்ளின்னு எப்படி வந்து பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, இதுதான் டைம், இதுதான் காலகட்டம் அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாமே கோச் பண்ணுறது. அவங்க பிரைமரி 1 போயிட்டா, பிரைமரி 2 போயிட்டா அங்கே நிறைய உலகத்தை இப்போ நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து அடிமையாயிடுறாங்க. அந்த சமயத்தில் முக்காவாசி பிள்ளைங்க வந்து சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டாங்க. இங்கே பிரைமரி ஸ்கூல்லே இந்த பிரச்சனை இருக்கும் போது செகண்டரி ஸ்கூலில் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஸோ அப்போ த பெஸ்ட் ஏஜ் டு எடுக்கேட் சில்ட்ரன் சொன்னால் 2 வயசு 3 வயசு 6 வயசு வரைக்கும். ஓகேங்க, பாருங்கள் இப்போ வந்து ஸ்கூலில், இப்போ பிரைமரி ஸ்கூல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய இப்போ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நிறையா அந்த மெச்சூரிட்டி இருக்காது, அது செய்கிறது எப்படி இருக்கு போய் செய்யணும் அப்படின்ற அந்த ஐடியாஸ் கூட இருக்காது. இந்த மாதிரி குழப்பத்தில் வர்ற பிள்ளைங்க, அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஐடியாஸை கொடுத்து அவங்களுக்கு ஊக்குவிப்பு கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுறீங்க, இன்னும் நிறையா விஷயம் செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து வழிகள் எப்படி பிள்ளைங்களை இன்ட்ரெஸ்ட், நம்ம எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்ட்டு. என்றைக்குமே பிள்ளைகள் செய்த எந்த ப்ராஜெக்ட்ஸும் சரி, என்ன வீட்டு வேலைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் பாடங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள குறைத்து மதிப்பிடாதீங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபிரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம நடத்தவே கூடாது. இன்ஃபிரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு குழந்தைக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆர்வம் குறைஞ்சிரும். அதனால் என்றைக்குமே அவங்க வந்து அவங்கள தட்டி கொடுத்து தான் நம்மளை வந்து அவங்கள அடுத்த படிக்கு நம்ம கொண்டு போகணுமே தவிர, அவங்கள வந்து மட்டம் தட்டணுமா அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். இது தயவு செய்து முக்காவாசி வீட்டில் இந்த இந்த தவறுகள் வந்து அப்பா அம்மா செய்கிறாங்க. பிள்ளைகள் வந்து பாடத்தில் கவனம் வந்து குறைஞ்சிக்கிட்டே, ஆரம்ப கட்டத்தில் பிள்ளைங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்போவே நாளாவளையும் பார்க்கும் போது பிள்ளைங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். ஸோ தயவு செய்து இது கவனத்தில் கொள்ளுங்க நீங்கள். இன்னொரு விஷயம் வந்து பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. சில சமயத்தில் வந்து டீச்சர்ஸ்கிட்ட வந்து இப்போ பிள்ளைங்க வந்து இப்போ ஏசு வாங்கக்கூடாது,
டீச்சர் ஏசிடுவாங்க அப்படின்னு அதை தவிர்த்துக்காக நிறைய வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அம்மாவும் இல்லாட்டி அப்பா வந்து பாடத்தை எழுதி கொடுக்கறது. தயவு செய்து இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கைட் மட்டும் பண்ணுங்க. எழுதுறது எல்லாமே உங்கள் குழந்தைய மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து இப்போ தான் 4 வயசு, இப்போ தான் 5 வயசு, இல்லாட்டி 6 வயசு, இல்லாட்டி primary 1, primary 2 நம்ம எழுதி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள மீட்டி எடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அப்புறம் அவங்க வந்து ஒரு primary 4, 5, 6 இப்போ போகும்போது இல்லை செகண்டரி ஸ்கூலுக்கு போகும்போது என் குழந்தை வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் தான் ஆரம்பத்தில் அதை தூண்டி விட்டீங்க. இன்றைக்கி பிள்ளைங்க வந்து பாடுறதுல ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நிறைய என்னது பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இதுலேயே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த சிச்சுவேஷனில் எது இப்போ வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து பாடம் வந்து செய்யாமல் இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த இடத்துல தப்பு செஞ்சுருக்கீங்க, ஸோ எந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலான்றத இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.